சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீரே ஜலப்பிரபாகமே தற்பாரம் முழங்குகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் வேதாகம சரித்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். நாம் எடுத்திருக்கிற வேத வசனம் கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கும் நமக்கும் ஒப்புரவாகுதல் உண்டாயிற்று. யூதருக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு ஒப்புரவாதல் உண்டாகிற்று. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்குறோம், பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் ஒரு ஒப்புரவு உண்டாக்கியிருக்கிறார் தேவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகம சரித்திரத்தை ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபுல் சமரி நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். எப்படி வந்து பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூமியில் உள்ளவைகளுக்கும் என்ன பிரிவினை இருந்தது, அதை எப்படி இயேசு ஒப்புரவாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதாகமத்தின்படியாக சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அதை புரிந்து கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்க போறோம். நம்ம வந்து பார்க்குறோம் வேதத்தின்படியாக எங்க ஆரம்பம் அப்படின்னு பார்க்குறோம்னா, யோவான் 1:3 பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வேதாகமத்தின்படியாக சரித்திரமானது ஆதியாகமம் 1:1 ஆரம்பிக்கல, அதற்கு முன்பதாகவே தேவன் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அங்கே ஆதியிலே நம்ம ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று பார்க்குறோமே, அந்த வசனத்துக்கு முன்பதாகவே தேவன் இருக்கிறார். நமக்கு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட சரித்திரமானது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்வதற்கு முன்பதாகவே தேவன் இருந்திருந்தாலும், நமக்கு சிருஷ்டிப்பின் காரியங்களிலே வானத்தையும் பூமியையும் என்று தமிழில் சொல்லியிருந்தாலும், ஆங்கிலத்தில் வானங்களையும் ஹெவன்ஸ், நிறைய உலகங்கள் இருக்குது, அந்த உலகங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகம் மாத்திரம்தானா இருக்குது, நிறைய உலகங்கள் இருக்குது. நம்முடைய தேவனுக்கு பேர் சர்வ லோகாதிபதி என்று 1 Timothy 6 பார்க்குறோம். அநேக உலகங்கள் இருக்கு, அனைத்து உலகங்களையும் உண்டாக்கின சிருஷ்டிப்பின் தேவன் நம்முடைய தேவன். அவர் சகல லோகங்களுக்கும் அவரே அதிபதியாயும் இருக்கிறார். ஆனால் அந்த உலகங்களை படைத்த சரித்திரமோ மற்ற காரியங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் நமக்கு இந்த பூமியை குறித்ததான சரித்திரத்தை சொல்வதற்காகவே ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது, வானங்களையும் என்று ஆங்கிலத்தில் பார்க்குறோம், மூல பாஷையிலையும் வானங்களையும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த வானங்களை எப்படி சிருஷ்டித்தார், மற்ற உலகங்களை எப்படி சிருஷ்டித்தார் என்ற காரியத்தை நம்மளுக்கு விவரிக்காம இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்பது ஒரு சுருக்கமான ஒரு சம்மரி தான் முத ஆதியாகமம் 1:3 பார்க்குறோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆதியாகமம் 1:3 நம்ம பார்க்கறது வந்து சிருஷ்டிப்பின் வரலாறு என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல், முழு ஒவ்வொரு டீட்டெயிலாக ஒவ்வொன்று விவரிக்கப்பட்டு எப்படி சிருஷ்டிப்பின் எல்லா சகல காரியமும் நமக்கு எப்படி உண்டாயிற்று என்பதை எடுத்துரைக்கிற ஒரு அதிகாரமாக இல்லாமல், இந்த வேதாகமத்திலே தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் சிருஷ்டிகர் என்று அவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு புத்தகமாக, ஒரு முதல் அதிகாரமாக தான் இந்த பகுதி காணப்படுகிறது. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த முதல் 5 ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியாகமம் என்னாகமும் உபாகமும் என்கிற இந்த 5 தேவன் மோசைக்கு சொல்ல மோசே அவை எழுதி வைத்த முதல் 5 இருக்கிறது. இந்த வேத புத்தகங்களை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு தான் சேவிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு புத்தகமா இருக்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து உங்களை தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை கொடுக்க போகிற இந்த தேவன் யார், அவர்தான் சிருஷ்டிப்பின் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த சிருஷ்டிகரை அறிமுகப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக தான் இது காணப்படுகிறது. இதை வைத்து கொண்டு இதில் இருக்க
கிரியேஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதுக்காக எழுதப்பட்ட முதல் அதிகாரம் அல்ல, சிருஷ்டிகரை அறிமுகப்படுத்துகிற ஒரு பகுதியாக இதை காணும்போது ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லாமல் அதில் முக்கியமான சாராம்சங்களை எடுத்து நமக்கு கொடுக்கிற ஒரு பகுதியாக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் காணப்படுகிறது. இந்த சிருஷ்டிப்பிலே பார்க்கும்போது வானங்களையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வானங்களை எப்படி படைத்தார் என்பதை விளக்காமல் பூமியை எப்படி படைத்தார் என்பதை முதல் அதிகாரத்தில் படைக்கும்போது, கடைசியாக ஆறாவது நாளிலே பார்க்கிறோம் அவர் மனுகுலத்தை உண்டாக்குகிறார். அப்படி உண்டாக்குகிறார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். எங்கே பார்க்குறோம்? முதலாம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம். முதலாம் அதிகாரம் ஆதியாகமும், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாரை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை எடுத்துரைக்கிற ஒரு பகுதியை அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் எங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எப்படி ஆதாமை படைத்தார், எப்படி வந்து அதுக்கப்புறம் ஏவாளை உண்டாக்கினார் என்ற காரியத்தை நம்ம வந்து ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த மனிதன் வீழ்ச்சி அடைந்தான், தேவனுக்கு விரோதமாக எப்படி கலகம் உண்டாயிற்று. நம்ம பார்க்குறோமே இந்த கொலோசியர் முதலாம் அதிகாரத்தில், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூமியில் உள்ளவைகளுக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிற்று, இந்த பூமியில் இவ்வளவு அக்கிரமங்கள் இவ்வளவு பாவங்கள் நிறைந்திருக்கிறது, இவ்வளவு இயற்கையின் சீற்றங்கள் அழிவுகள் உண்டாக்குறது, பூமி அதிர்ச்சி இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் இவ்வளவு கேடும் இவ்வளவு தீமையும் நிறைந்த இந்த உலகத்தையா தேவன் படைத்தார் இல்லையே, இந்த இந்திய நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை எடுத்துரைக்கிற பகுதியாக தான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த அதிகாரங்களிலே ஒரு 3 காலகட்டத்திலே தேவனுக்கு விரோதமாக கலகங்கள் நடந்திருக்கிறது, அதை எடுத்துரைக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதுவும் சுருக்கமாக தான் இருக்குது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து ஆபிராம் வரைக்கும் நாம் பார்க்குற சரித்திரத்தை கிட்டத்தட்ட 2000 வருஷம் சரித்திரம், ஆபிராம்ல இயேசு வரைக்கும் இருக்கிற சரித்திரம் ஒரு 2000 வருஷத்துக்கான சரித்திரம். ஆனால் அதை குறித்ததான அதிகமான ஒரு சரித்திரத்தை நம்ம வந்து வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆனால் முதல் 2000 வருஷத்தை முதல் அந்த 11 அதிகாரங்களிலே முடித்து விடுகிறார். முதல் வீழ்ச்சி, ஃபர்ஸ்ட் ஃபால் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து அவருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறார்கள். இதற்கு காரணமாக இருந்தது லூசிஃபர் ஆகிய ஒரு தூதன், அவன்தான் விழுந்து போன சாத்தானாக இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே பரலோகத்தில் தேவனுடைய புத்திரர்கள் என அழைக்கப்படுகிற தேவ தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் படைத்தார் என்று வேதாகமத்தில் பார்க்குறோம். இந்த லூசிஃபரை நாம் ஏதேன் தோட்டத்தில் அவன் காணப்பட்டதாக நாம் ஏசாயாவிலும் எசேக்கியேலிலும் பார்க்கிறோம். லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தும்படியாக கலகம் செய்து மனுபுத்திரரை ஆதாமும் ஏவாளையும் வஞ்சித்தபடியினால ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய ஸ்தானத்தையும் இழந்தார்கள். அதே போல லூசிஃபரும் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தான். அதுதான் நம்ம வந்து 3வது அதிகாரத்தில் பார்க்குற அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபமாக இருக்கிறது. அங்கே சர்ப்பமானது மண்ணை கவ்வும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறாரே, அது வந்து ஒரு உவமானமாக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. சாபத்துக்கு பிறகுதான் சர்ப்பமானது தன் பேச்சை இழந்து விட்டது என்று அல்ல, சர்ப்பம் எங்கேயுமே வந்து பேசுறத நம்ம வந்து பைபிளையும் பார்க்கல இயற்கையிலையும் பார்க்கலாம். அந்த சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது ஷைனிங் ஒன், பிரகாசிக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையின் உவமானமா இருக்கிறது. ஒரே பொருளுடைய 2 வார்த்தைகளாக இருக்கிற அப்படின்னால அந்த இடத்துல சர்ப்பம் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அதை சர்ப்பம் என்று பின்பாகவும் நாம் வேதங்களில் அநேக இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வீழ்ச்சி அடைந்தது ஒரு மிருகம் அல்ல, வீழ்ச்சி அடைந்தது ஒரு ஏஞ்சல், லூசிஃபர் என்ற ஒரு தூதன். அதே போல் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய தோட்டத்திலிருந்து பாதுகாப்பிலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் அவர்களுடைய நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் அவர்கள். இதுதான் முதல் கழகம். இந்த முதல் கழகத்தினால் வந்த தண்டனை தான் பூமியிலே மரணம் என்ற ஒரு காரியம் நிகழ்ந்தது. ஏன் இப்போலாம் மனுஷன் ஏன் பிறக்கணும், ஏன் சாகரான் என்பதற்கான அர்த்தத்தை சொல்லுகிற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. அதே மாதிரி லூசிஃபர் என்ன பண்ணா, அவன் தேவனுக்கு விரோதமாக கழகம் பண்ணியதுனால் தன்னுடைய மேன்மையை இழந்து அவன் சாத்தானாக பூமியிலே தன்னுடைய மேன்மையெல்லாம் இழந்து தள்ளப்பட்டான். அவன் தான் பூமியிலே சாத்தானாக இருந்து மனுகுலத்தையும் அவன் கெடுக்கிறவனாய் இருக்கிறான்.
பூமியில காணப்படுகிற எல்லா தீங்குக்கும் காரணமாய் அவன் காணப்படுகிறான். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு அவர்கள் பழுகி பெருகுகிறார்கள். நோவா காலகட்டத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவர்கள் பழுகி பெருகும் போது திரும்பவும் ஒரு கலகம் உண்டாகிறது. எங்கன்னா நம்ம ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துல பாக்குறோம், இன்னொரு லூசிபர் போலவே இன்னொரு ஒரு செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், இன்னொரு தூதர்களின் கூட்டம் வந்து அவர்களும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து அவர்கள் மனுபுத்திரர் இல்லை, ஸ்திரீகள் அழகான ஸ்திரீகளை திருமணம் செய்து பூமியிலே அக்கிரமத்தை மிகுதியாக கொண்டு வந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். வேதத்துல இல்லாம யூத புத்தகங்களையும் நம்ம வந்து அதை பற்றி படிக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த காலத்துல தான் மனுகுலத்துல என்ன சொல்லப்படுகிறது, இந்த வானங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து ஆராய்கிறதும், யுத்தங்களை உண்டாக்கத்தக்கதான ஆயுதங்களை உண்டாக்குனது, மற்றபடி பிளாக் மேஜிக், இந்த பில்லி சூன்யங்கள், மற்ற தீமையான காரியங்களை குறித்ததான அறிவு அவர்களுக்கு பெருகிற்று. அவர்கள் எண்ணங்கள் எப்பொழுதும் துன்மார்க்கமா இருந்தது. ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் வசனப்பட்டு, ஐயோ மனுஷனை உண்டாக்குனது ஏன் உண்டாக்குன அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் வசனப்படத்தக்கதாக அக்கிரமம் மிகுதி ஆகும் போது அவர் என்ன பண்ணுகிறார், இந்த மனுகுலத்தை அழிக்கணும் என்று முற்பட்டு அவர் என்ன பண்ணுகிறார், ஒரே ஒரு நபரை கணக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆதாமிலிருந்து மனுகுலம் உண்டானது போல திரும்பவும் முழு பூமியையும் அவர் அழித்தாலும் மனுகுலத்தை முழுவதுமாக அழிக்காமல் அதில் ஒருவரை அவர் தெரிந்து கொண்டு நோவா மூலமாக திரும்பவும் பூமியை பழுகி பெருகி நிரப்பும்படியாக நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ரெண்டாவது கழகம் அப்போது இருந்த மனுகுலம் முழுவதுமாக இந்த ஏஞ்சல்ஸை தேவ தூதர்களை வணங்குகிறவர்களாக இருந்து அவர்களிடத்திலிருந்து தான் நமக்கு வல்லமையும் அறிவும் வருது என்று அவர்களை வணங்குகிற ஒரு காரியங்கள் காணப்பட்டபடினால முழு மனு உலகமும் அழிக்கப்பட்டது, மரணத்தை கண்டடைந்தது. அப்பொழுது அந்த கலகம் செய்த தூதர்கள் காரிருளிலே சங்கிலால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒன்று பேதுருவிலும் யூதாவிலும் பார்க்கிறவர்களாக இருக்கும். முதல் வீழ்ச்சி, முதல் கழகத்துல ஆதாமும் ஏவாளும் லூசிபரும் கழகம் செய்தார். பரலோகத்துல இருக்கிற தேவ தூதர்களில் ஒருவன் ஆகிய லூசிபரும் பூமியில ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக கழகம் செய்தார்கள். அவர்கள் அவர்களுடைய தண்டனையை அடைந்தார்கள். ரெண்டாவது கழகம் நோவாவின் காலத்திலே உண்டாயிற்று. மனுகுலமும் அக்கிரமத்தினால் நிறைந்தது, அவர்களுக்கான அழிவு முழு மனுகுலமும் அழிந்தது நோவாவை தவிர. நோவா மாத்திரம் தேவனுடைய கண்களிலே தயவு பெற்று அவன் குற்றம் இல்லாதவனாய் காணப்பட்டபடியினால் அவனை தேவன் தப்புவித்து அவன் மூலமாக மனுகுலத்தை தேவன் திரும்பவும் வர்த்திக்க பண்ணினார். அந்த நிலையிலே அவர்களை மனுகுலத்தை சீர்கெடுத்த அந்த தேவ தூதர்கள் தங்களுடைய ஆதிமின் இழந்த அந்த தேவ தூதர்களுக்கு தண்டனையாக அவர்கள் காரிருளிலே சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரளயத்துக்கு பிறகு திரும்பவும் மனுகுலம் வர்த்திக்கிறது, பெருகுகிறது. திரும்பவும் ஒரு கூட்ட தேவ தூதர்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள். மனிதர்களும் நோவா காலத்துக்கு முன்பதாக செய்தது போலவே இந்த தேவ தூதர்களை அவர்கள் வணங்குகிறவர்களாய் மாறும்போது தான் அவர்கள் வந்து பாபேல் என்ற ஒரு இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் சிகரத்திலே தேவனோடு அவர்கள் சஞ்சரித்தது போல பரலோகத்திலே தேவன் உயர்ந்த ஸ்தலத்தில் வாசமாயிருக்கிறதை கண்டு அந்த அனுபவத்தை திரும்ப பெறும்படியாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்களே ஒரு மலையை போல ஒரு கோபுரத்தை கட்டி இந்த தேவ தூதர்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்யத்தக்கதான ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். தேவன் பார்க்கிறார், திரும்பவும் மனுகுலம் வந்து தனக்கு விரோதமாக கலகம் செய்கிறது, தேவ தூதர்களும் கலகம் செய்து மனுகுலத்தை தங்களை சேவிக்கும்படியாக அவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள் என்று பார்த்து தேவன் வருகிறார். திரும்பவும் அவர் விசனப்பட்டு அவர் அழிக்காமல் இந்த முறை, என ஏற்கனவே நோவா காலத்தில் அவர் வாக்கு கொடுத்துட்டார், இந்த மனுகுலத்தை நான் ஜலத்தினால் இனிமேல் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அவர்களுடைய பாஷைகளை தார்மாராக்கி, நீங்கள் இந்தந்த தூதர்களை தானே நீங்கள் உங்களுக்கு தெய்வமாக கொண்டீர்கள், அவர்களே நீங்கள் தெய்வமாக வைத்திருங்கள் என்று சொல்லி எந்தெந்த தேவ தூதர்களை பின்பற்றினார்களோ அதற்கேற்றபடி அவர்களுடைய பாஷைகளை பிரித்து அவர்களை தன்னுடைய ஜனமாக இராதபடிக்கு அவர் கை கழுவி விட்டார். ஹி டிஸ்இன்ஹெரிட்டட் த நேஷன்ஸ். நான் உங்களுடைய தேவன், நீ என்னுடைய ஜனம் என்பதாய் இராமல் அவர்களை கை கழுவிட்டு திரும்ப முதலிருந்து நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஆதாம்லேருந்து ஆரம்பித்தது போல, நோவாவிலிருந்து ஆரம்பித்தது போல, திரும்ப ஆபிரகாம்லேருந்து தனக்கென்று ஒரு ஜனத்தை உண்டாக்கும்படியாக
அவர் தேர்ந்தெடுத்து தனக்குன்னு ஒரு இடமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தனக்காக தேர்ந்தெடுத்து இந்த ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கி ஒரு தேசத்தை உண்டாக்கி அவர்களை தான் தெரிந்தெடுத்த அந்த தேசத்தில் குடியிருக்க செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதாம் ஏவலுக்கும் அதே காரியம்தான் கொடுக்கப்பட்டது, கட்டளை கொடுக்கப்பட்டது, வாக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் முழு உலகத்தையும் பூமியையும் தேவன் உண்டாக்கினாலும் அவர்களுக்கு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இதை பண்படுத்தி காத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்னவென்றால் நீ பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளணும். ஏதேன் தோட்டம்தான் நீ இப்பொழுது காண்கிற அளவுக்கு, நீ வாசமாக இருக்கிற அளவுக்கு நல்ல செழிப்பான நல்ல பகுதியாக இருக்குது, மீதி எல்லாம் செழித்திருந்தாலும் காடாக இருக்கு. நீ அதை நீ கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்வது தான் உன்னுடைய வேலை. ஏதேன் தோட்டத்தை போல முழு பூமியும் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் ஆதாம்க்கும் ஏவலுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்யாமல் போய்விட்டார்கள். திரும்பவும் அதே காரியத்தை நோவாக்கும் சொல்கிறார், நீ பழுகி பெருகி பூமியை ஆண்டு. அவர்களும் தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிந்து அந்த செய்கையை செய்யாதபடிக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் மூலமா ஒரு சந்ததியை உண்டாக்கி இவர்களுக்கும் கொடுக்குற காரியம் ஆசீர்வாதம் என்னன்னா உங்கள் மூலமாக முழு பூமியும் தேவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்ட கட்டளை. இவர்கள் வந்து யாக்கோபின் காலத்திலே யோசேப்பின் காலத்திலே எகிப்துக்கு வந்து அவர்கள் ஒரு தேசமாக பெருகி 70 பேராக வந்தவர்கள் ஒரு தேசமாக பெருகி திரும்ப தேவன் அவர்களை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர்களை விடுதலையாக்கி தான் ஏற்கனவே நியமித்திருந்த கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். தன்னோடு ஒரு உடன்படிக்கையை அவர் அந்த சீனாய் மலையிலே செய்தார். இந்தந்த காரியங்களை நீ செய்து கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமாயிருப்ப. ஆபிரகாமோடு அவர் வாக்கு செய்தது போல கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இவர்கள் வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தவர் திரும்ப கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அந்த தான் செய்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுகூர்ந்து ஆபிரகாமின் சந்ததியோடு இந்த உடன்படிக்கையை செய்து அவர்கள் பழுகி பெருகும் போது இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு இவர்கள் திரும்பவும் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு உண்மையாக இருப்பதை விட்டுவிட்டு பக்கத்தில் உள்ள தேசத்தில் இருக்கிறவர்கள் அவர் காண்கிற அந்த தேவர்களை வணங்கி தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அப்பப்போ இவர்களை வந்து தன்னுடைய பாதுகாவலையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் பெறாதபடிக்கு விட்டு விடுகிறார். அவர்கள் போய் மற்றவர்கள் ஆக்கிரமிக்கும் போது மற்றவர்களால் துன்பப்படும் போது அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும் போது திரும்ப வந்து ஆண்டவர் சில இரட்சகர்களை எழுப்பி நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் மற்ற தேசத்தில் இருக்கிறவர்களைப் போல ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. அப்போ சாமுவேல் சொல்கிறான், ஏன் தேவன் உங்களை ஆளுகிறவராக இருக்கிறத நிராகரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு வேற ராஜாக்கள் வரும்போது ஆண்டவரும் அந்த காரியத்துக்கு இடம் கொடுத்து ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். முதல் ராஜாவாகிய சவுல் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு சாய்ஸாக தான் தாவீதை தேவன் தெரிந்து கொள்கிறார். இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பான், நான் சொல்லுகிறபடியெல்லாம் இவன் செய்வான் என்று எதிர்பார்த்து அவனை ராஜாவாக்கி அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய சிங்காசனத்தையும் நான் நிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். என்றென்றைக்குமே உன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கும்படியாக ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்கிறார். நிலையான ஒரு ராஜ்யமும் சிங்காசனமும் இருக்கும் என்று சொல்லியிருந்தாலும் தாவீதுக்கு அப்புறம் ரெண்டாவது தலைமுறை சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகனாகிய ரெஹோபியாம் காலத்துல தேசம் ரெண்டாக பிரிகிறது. 10 கோத்திரத்தார் எரோபியாம் பக்கத்திலும் 2 கோத்திரத்தார் மாத்திரமே தாவீதின் சந்ததியோடும் கூட இருந்து அது 2 தேசங்களாக பிரிகிறது. இஸ்ரேல் வடக்கே இஸ்ரேலாகவும் தெற்கே யூதா என்றும் பிரிந்து கொஞ்ச நாட்கள் செல்கிறது. வடக்கே 10 கோத்திரங்களாக பிரிந்தவர்கள் இந்த எருசலேம் ஆகிய இடத்துல தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அது தெற்கு தேசத்தில் இருந்தபடினால இங்கே வந்தால் அவர்கள் வந்து திரும்ப இந்த தேசத்தோடு இணைந்து விடுவார்கள் என்று அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, இதற்கு ஒப்பனையாக வேற ஒரு ஆலயத்தையும் உண்டாக்கி அங்கே தொழுகை முறைமைகளும் மேற்கொள்கிறார்கள். கொஞ்சம் காலகட்டத்தில் அவர்கள் வந்து தேவனுக்கு விரோதமாகவே மாறி பக்கம் பக்கத்தில் உள்ள தேசத்தின் கலாச்சாரங்கள் கேட்டபடி தங்களுக்கென்று தெய்வத்தை உண்டாக்கி அவர்கள் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார். மற்ற தேவர்களையும் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேவன் எவ்வளவு எச்சரித்தும் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே
தேவன் அவர்களை அசீரியருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அசீரியர்கள் வந்து இந்த வடக்கே இருக்கிற இந்த இஸ்ரவேல் தேசத்தாரை முற்றுமாய் தோற்கடித்து அவர்களை வந்து இந்த தேசத்தில் இராதபடிக்கு கொண்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் இந்த இடத்துல வேறே ஒரு ஐந்து தேசங்களின் ஜனங்களை குடியிருக்க செய்கிறார்கள். அவர்கள் தான் இயேசுவின் காலத்தில் நம்ம பார்க்கிற சமாரியர்களாக இருக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்க அவர்கள் வந்து இவர்கள் வரும்போது அந்த தேசத்தில் நிறைய மிருக ஜீவன்களால் அவர்களுக்கு அழிவு உண்டாகும் போது, ஓ இந்த தேசத்தின் இந்த நாட்டின் தெய்வம் யார் என்பதை தெரிந்து அவர்கேற்றபடி நாம் தொழுகை செய்ய வேண்டும் என்று அவர்களும் யூத மார்க்கத்தை அமைந்த வழிமுறையை ஏற்படுத்தும்படியாக முயல்கிறார்கள். அதனால தான் சமாரியர்கள் வந்து யூதர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் யூதர்களைப் போலவே தேவனை தொழுது கொள்கிற ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதே காலத்தில் இந்த யூதா தேசத்தில் இருக்கிறவர்கள் இந்த ராஜாக்களும் சில ராஜாக்கள் ஒரு பத்தில் ஒரு மூணு ராஜா விகிதத்தில் மாத்திரம் அவர்கள் என்ன பண்ணார்கள், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் தேவனை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனுக்கு கொஞ்ச நாள் உண்மையாக இருப்பாங்க, இல்லைன்னா மற்ற தேவனுக்கு விரோதமாக மற்ற தேவர்களை சேவிக்கிறவர்களாக இருந்து தேசத்தில் தீங்கு செய்கிறவர்களாக இருப்பார்கள். தேவன் ஒரு காலத்தில் எச்சரித்த பிறகு இவர்களும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியினால தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் வேறே தேவர்களின் சிலைகளை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தேசத்தை தீட்டுப்படுத்தி தேவனுடைய ஆலய தீட்டுப்படுத்தினபடினாலே தேவன் இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறார். அசீரியர்கள் வந்து வட தேசமாகி இஸ்ரேல் தேசத்தை மேற்கொண்டு அவர்கள் அந்த தேசம் இராதபடிக்கு மாறின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கழித்து இந்த தெற்கே இருந்த யூதேயாவும் நேபுகாத்நேச்சார் காலத்தில் மேற்கொள்ளப்பட்டு அவர்களும் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் ஒரு 70 வருஷம் காலம் பிறகு திரும்ப வந்து தேவன் அவர்கள் மேல் மனம் உருக்கம் உள்ளவராய் அவர்களை திரும்ப கொண்டு வந்து ஆபிராமுக்கும் தாவீதுக்கும் அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து இவர்களை திரும்ப இந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுகிறார். ஆனால் தாவீதின் வம்சத்திலே ராஜாவாக அங்கு யாரும் அதற்கு பிறகு இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பர்சியர்களின் ராஜ்யம் முடிந்து கிரேக்கர்களின் ராஜ்யம் முடிந்து இயேசு இருந்த காலகட்டத்தில் ரோமர்கள் வந்து யூதா தேசத்தை ஆளுகிறவர்களாக இருந்தார்கள். ராஜ்யம் என்று சொன்னப்பட்ட தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு நிறைவேறாதபடிக்கு அவனுடைய சிங்காசனத்தில் ராஜாவும் இல்லை, தேவனுடைய அவனுடைய ராஜ்யமும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படவில்லை. ஆனால் இயேசு தாவிதின் வேறாக இயேசு ஆபிராமின் சந்ததியாயும் தாவிதின் குமாரனுமாக பூமியிலே அவதரித்து அவர் பிறந்து ஒரு மானிடனாய் வாழ்ந்து 33 வருஷம் பூமியில் இருந்து நம்முடைய மனுகுலத்துக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தபடினால அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தேவனோடு ஒப்புரவாகத்தக்கதான ஒரு சிலாக்கியத்தை தேவன் உண்டாக்கினார். ஏன் இதெல்லாம் செய்தார்னு நமக்கு நல்லா தெரியும். யோவான் 3:16 பகிரம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆதாம் ஏவால் இழந்த அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை திரும்ப பெறும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒப்புரவாகுதலுக்கு வழியே இல்லாமல் இருந்தது. மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனோடு நாம் ஒப்புரவாக முடியாது என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. அவர் எதிர்பார்க்கிற அவருடைய பரிசுத்தத்தின் நிலைக்கு அவருடைய நிலைக்கு அறநெறி நிலைக்கு ஒரு மனிதன் வீழ்ந்து போன மனிதன் அந்த நிலையை எட்ட முடியாது. தேவனே இரக்கமாய் நம்மை திரும்ப தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் ஒரு காலகட்டத்தில் மோசேயிலிருந்து இயேசு வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையினாலே கலகம் செய்து ஆதாம் ஏவாள் பூமியிலே மரணத்தை கொண்டு வந்தான். நோவா காலத்திலே மனிதனின் குணங்கள் குணாதிசயங்கள் சீர்கெட்டு போயிற்று. நோவாக்கு பிறகு பாபேல் கோபுர காலத்திலே ஒரே தேவனை விட்டுவிட்டு மற்ற தேவ தூதர்களை வணங்குகிற ஒரு கலாச்சாரியம் உண்டாகினபடினால அவர்களையே தேவனாக ஒப்பு கொடுத்தார் என்று உபாகமும் 32:9-9 பார்க்கிறோம். அந்த காலத்தில் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். இயேசு வந்த பிறகு இந்த 3 வீழ்ச்சிகளின் பலனை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து
அதின் பலனாகிய மரணத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்தை தம்மேல் சுமந்து கொண்டவராய் எல்லா அக்கிரமங்களையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டவராய் தேவனோடு சமாதானம் பண்ணும்படியான ஒரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு தந்தபடினாலே இன்று தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டாயிருக்கிறது. இயேசு பூமியில வந்து மரித்து உயிரோடு எழுந்தபடினாலே அவர் தம்முடைய இரத்தத்தை தேவனுக்கு முன்பாக நிவாரண பலியாக கொண்டு போய் வைத்தபடினாலே தேவன் அந்த பாவ நிவாரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். பிதாவோடு மனுகுலத்தை ஒப்புரவாக்கும்படி இயேசு பிதாவுடைய சந்நிதியிலே தம்முடைய இரத்தத்தை அவர் பலியாக செலுத்தி அந்த ஒப்புரவாகுதலை உண்டாக்கின பிறகு தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியான உத்தரவை பெற்றுக்கொண்டு யோபிலே ஏற்கனவே தேவன் வாக்கு பண்ணினது போல மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 3:24 பார்க்கிறோம், இயேசு இன்று நம்மில் ஜீவிக்கிறவராய் இருக்கிறாராம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனுகுலத்தோடு இருந்து வாசம் பண்ணினது போல இன்றும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதே பூமியில வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணத்தக்கதான நமக்குள்ளாக நம்முடைய சரீரத்துக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவனோடு இருக்கிற அந்த இழந்த உறவை நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறவராய் இருக்கிறோம். இதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதுக்கு முன்பதாக பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நமக்கு மரணம் என்று சொல்லும் போது தேவனோடு இருக்கிற பிரிவு, அந்த பிரிவை நீக்கி தேவனோடு இப்போது ஒரு உறவை உண்டாக்கி இருக்கிறபடினாலே நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு தேவனோடு ஒரு ஒரு உறவு உண்டாகிறது. அந்த உறவு உண்டான பிறகு நம்முடைய சுபாவம், விழுந்து போன மனுஷனுடைய சுபாவத்தை சீர்படுத்தும்படியாக ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறபடினாலே நமக்குள்ளாக கிரியை செய்ய மனிதனின் இயற்கை சுபாவமாகிய பாவ சுபாவமை நீங்கி ஆவின் கனியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் இவையெல்லாம் வெளிப்படுகிறதா இருக்கு. இதையெல்லாம் நான் வெளிப்படுத்த பிரயாசப்படாமல் ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடியினாலே எனக்குள்ளாக இழந்து போன தெய்வ சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன். அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவனாக இருப்பதற்கு காரணம் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து சம்பாதித்த பாவ நிவர்த்தினாலும் பரிசுத்த ஆவியின் கிரியை எனக்குள்ளாக நடக்கிறபடினாலுமே. பெந்தேகோஸ்தே நாளிலே திரும்பவும் இயேசு வந்து சபையை சாபிக்கிறவராயிருந்தார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, உன்னுடைய சந்ததிக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறபடி ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் முழு உலகமும் தேவனோடு ஒப்புரவாகி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான சிலாக்கியம் உண்டாகிறது. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படியாக தேவன் இயேசு பூமியிலே நிலைநாட்டினது ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை அவர் நிலைநாட்டுகிறார். சபை தான் அந்த ராஜ்யம். அவர் நம்மேல் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அப்போ சில 1 அதிகாரம் 8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். திரும்பவும் ஆதாம் கொடுத்திருக்க அதே கட்டளை, நீ முழு உலகத்தையும் ஏதேன் போல உண்டாக்கு. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது முழு பூமியில் இருக்கிறவர்களையும் இஸ்ரவேலை போல தேவனுடைய ஜனங்களாய் மாற்றத்தக்கதான கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல பூமிக்கும் இப்பொழுது இயேசு தம்முடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கிற கட்டளை என்னன்னா, சபையை போல முழு உலகத்தையும் மாற்றுகிறவர்களாயிருங்கள். நாம் அவருடைய தோட்டமாயிருக்கிறோம், அவருடைய ராஜ்யமாயிருக்கிறோம், அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறது. இயேசு இப்பொழுது செய்திருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம் போல, ஆவிக்குரிய ராஜ்யத்தை போலவே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போது வரும்போது தம்முடைய சபையாகிய தம்முடைய சரீரத்தை தமக்கு முன்பதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையாக நிறுத்தி தம்முடைய மனவாட்டி ஆக்க போகிறார். பூமியிலே அவர் வந்து ஒரு 1000 வருட அரசாட்சியை அவர் நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார்.
और पॉलिटिकल किंगडम भूमि उन्सु अद्क राजावर नाम भूमि वह आलगे आयुर्ड मुड़ पिशासु वोद कलगम सेवान अम का भूमियों वान अली भूम उवरको पिनेक नाम नाम अलगत नाम काम आना देवन के व्रोधम कलगम पिशासुम दूद आयतम नरक इतनी नाम देवनोड़ा येसुवे नमदे उन्मेल नाम पिशासुकूद आयतम नरक तलप्रवरपोम परलोक ऐर नरक तलप्रा कारण भक्ति सन्मार्गान वाक परिशुद्ध जीव्यमों भक्ति वाकये देव कृपा परिशुद्धव्यनारे क्रिया बड़ी ना भक्त देवन सुभाव वेपन परसुत आवियनवर वासम येसु क्रिस्त मूलम पाव मनि केवन पिने आगे येसु सीक्रम वरपोरवरक्रार अडसी काल कट मुन नम्बे जीवन पोवकोरा इं नम वास्तव आरम वास्तव परलोक देवन पुत्र देव दूद नाम पिने स्थान उयरपेवनोड़े कुटम देवने आराधिक स्लाख्यम इं उपटक और ना आगपोन नित्य नित्य कालम अभी वालापोम देव दूरदूम देवने तुद्को नाम देवनो समूहतर स्लाख्यम वरपोद आना दूर इन्रे नाम देव दूदोड़ इण्दने से आवियोड़ उन्मोड़ स्लाख्यम नमक अदारण येसु क्रिस्त येसु क्रिस्त नित्य उ पंगु इनके वेद चरित्रते और सुक पातर इत वेद चरित्र सुविशेषम येसुक नाम देवन राज्य इण्ल नित्य सन्ोषम उपिक्रेपन वेद वेपड़ चरित्रते पार्क्रोम आदर उम्मे साल उन्ीर उम्मेकोदे साल पर स्लाख्य तं नि्य उम्मोड़ से तकवे अनुग्रह तरग्रवरक्री इन नाले सतते केटक्रवरक्रोम देवन पिनेान बाक्य तंदर नंबर उमे पिने स्थान भूम जय जीव जीविक आशीर्वाद वाक उदी येसु नाम कलपिवे जय सीलन पॉल मिनिस्ट्री कॉन्टेक्ट नंबर 5275 மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க